ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்றைக்கி நம்ம பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தை அமாவாசை இரு முடிச்சு கல்லூப்பு பரிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். குலதெய்வம் யார் என்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் அந்த குலதெய்வமே உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து உங்களை காக்கும், இதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த தை அமாவாசை மிக மிக முக்கியமான ஒரு அமாவாசை, முன்னோர் வழிபாட்டிற்கு உரிய ஒரு அமாவாசை. அது மட்டுமல்லாமல் இன்று தெய்வ வழிபாட்டிற்கும் மிக மிக ஒரு முக்கியமான நாள். இந்த அற்புதமான நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் குலதெய்வமே உங்கள் வீட்டில் வந்து குடியமர நீங்கள் கண்டிப்பாக இந்த இரு முடிச்சு கல்லுப்பு பரிகாரத்தை செய்யுங்கள். ஒரு முடிச்சு குலதெய்வத்திற்கு, இன்னொன்று முடிச்சு உங்கள் வீட்டில் அந்த அடகு வைத்த நகைகளை மீட்பதற்கும் மேலும் தங்கம் சேர்வதற்கும் இன்னும் ஒரு முடிச்சு. இந்த அற்புதமான இந்த தை அமாவாசை அன்று இதை வெள்ளிக்கிழமை வருகின்றது, மிக மிக விசேஷமான நாள். இந்த இரண்டு பரிகாரங்கள் எப்படி செய்வது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த தை அற்புதமான இந்த மகா தை அமாவாசை அன்று நீங்கள் நம்ம சேனலில் பித்ருதோஷம் சனித்தோஷம் நீங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் நேரம், புனித நீராடும் நேரம், படையல் கொடுக்கும் நேரம்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது மட்டுமல்லாமல் புனித நதிகளில் நீராட முடியாதவர்கள் வீட்டிலேயே குளிக்கும் நீரில் இந்த பொருளை கலந்து குளித்தால் புனித கங்கை நீராக மாறிவிடும், புண்ணியம் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரெண்டு வீடியோவும் நான் எண்டு கார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ். இப்போது நம்ம இந்த உப்பு பரிகாரம் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் அமாவாசை அன்று செய்யக்கூடிய இந்த கல்லுப்பு உப்பு முட்டை பரிகாரம். இது எதற்காக செய்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து உங்கள் வீட்டில் சேருவதற்கும் அடகு வைக்கக்கூடிய அந்த தங்க நகையை விரைவில் மீட்டு உங்கள் வீட்டிற்கு கொண்டு வருவதற்கும் ஒரு அற்புதமான பரிகாரம்தான் இந்த அமாவாசை அன்று செய்யக்கூடிய கல்லுப்பு பரிகாரம். இதற்கு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கைப்பிடி கல்லுப்பு ஒரு 5 ரூபாய் நாணயம், தங்கம் வந்து உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா வெள்ளியில் இந்த மாதிரி ரிங்கோ அல்லது கொலுசு முத்தோ இருந்தால் அதை கூட வைத்து நீங்கள் செய்வதன் மூலம் நிச்சயமாக விரைவிலேயே தங்கம் வாங்கும் அளவிற்கு உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் வந்து கை கொடுக்கும். சின்னதாக ஒரு பச்சை கற்பூரம், இது எல்லாவற்றையும் எடுத்து வைத்து கொண்டு சின்ன காட்டன் துணி, மஞ்சள் நிற துணி வந்து வேணும். மஞ்சள் துணி இல்லாதவர்கள் வெள்ளை துணியில் மஞ்சள் நீரில் நனைத்து காய வைத்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. போன மாதம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதை நீங்கள் காலையிலே எடுத்து அந்த உப்பை கரைச்சிட்டு நீங்கள் அந்த துணியை அலசிட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் செய்யுங்கள். 9ஆம் தேதி பிப்ரவரி வெள்ளிக்கிழமை அமாவாசை, அந்த மாலை வந்து நீங்கள் தாராளமாக செய்யலாம். அன்று முழுவதுமே அமாவாசை தான், இரவு வரைக்கும் நீங்கள் செய்யலாம். இந்த மாதிரி துணியில் அந்த கல்லுப்பு, அந்த பச்சை கற்பூரம், அந்த 5 ரூபாய் நாணயம், அந்த வெள்ளியோ தங்கமோ அதை வந்து வச்சுட்டு இதை அப்படியே ஒரு முடிச்சாக கட்டி நீங்கள் வந்து உங்கள் நிலைவாசலில் இதை வந்து கட்டி வச்சிடணும். இதை செய்யும் பொழுது உங்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நன்றாக வணங்கி உங்களுக்கு வந்து தங்கம் வந்து சீக்கிரமே அடகு கிடக்கிற நகை எல்லாவற்றையுமே மீட்டுறணும், தங்கம் வந்து எனக்கு வந்து சேர வேண்டும் அப்படின்னு நன்றாக மனதில் பிரார்த்தனை செய்து கொண்டு நீங்கள் வந்து இந்த முடிச்சை வந்து கட்டணும், வேண்டி கொள்ளணும். வேறு எந்த சிந்தனையும் உங்களுக்கு வந்து இருக்கக்கூடாது. இதெல்லாம் செய்யல நீங்கள் மனமாற பிரார்த்தனை பண்ணணும், உருகி எனக்கு வந்து இந்த மாதிரி அடகு போயிடுச்சு, அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்த நகையெல்லாம் அடகு போயிடுச்சு, அதை விரைவிலேயே எனது வீட்டிற்கு வந்துடணும் அப்படின்னு வேண்டி தான் நம்ம வந்து இதை வந்து செய்யணும், வேறு சிந்தனையில் செய்யக்கூடாது. இப்போ அடுத்ததாக செய்யக்கூடிய குலதெய்வ பரிகாரம் வந்து பார்த்துடலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் இந்த ஒரு அற்புதமான அமாவாசை என்று செய்வதன் மூலம் குலதெய்வம் யாருனே தெரியாமல் இருப்பவர்களுக்கு கூட உங்கள் குலதெய்வமே உங்கள் வீட்டிற்கு வந்து நிலைவாசலில் அமர்ந்து உங்களை வந்து காக்கும் ஒரு அற்புதமான பரிகாரம்தான் அந்த குலதெய்வத்தையே உங்கள் வீட்டிற்கு வரவழைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம். இதற்கு பார்த்தீங்கன்னா, ஒரு கைப்பிடி கல்லுப்பு வந்து வேணும், இதே மாதிரி ஒரு பச்சை கற்பூரமும் ஒரு வசம்பும் வேண்டும். இந்த 3 பொருட்களும் சேரும் பொழுது அங்கு ஒரு வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக ஏற்படும், உங்கள் குலதெய்வத்தை வரவழைக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண சக்தி வந்து இந்த 3 பொருள்களும் சேரும் பொழுது அங்கு வந்து இருக்கும். வசம்பு அப்படின்னா எதை நினைத்து இந்த வசம்பை வந்து நம்ம பரிகாரங்களுக்கு யூஸ் பண்ணுறோமோ அதை வந்து ஈர்த்து வரவழைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பொருள் தான் இந்த வசம்பு. அதே போல் தான் பச்சை கற்பூரம், பச்சை கற்பூரத்தின் வாசனைக்கே குலதெய்வம் வந்து நம்மளுக்கு வந்து அருள் புரியும்.
இந்த மாதிரி கல்லுப்பை வந்து நீங்கள் ஒரு கை நிறைய அள்ளி அந்த மஞ்சள் நிற காட்டன் துணியில் வச்சுருங்க. வச்சுட்டு இதையும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் குலதெய்வம் யாருன்னு தெரிந்தாலும் சரி தெரியாவிட்டாலும் சரி, குலதெய்வம் தெரிந்தால் உங்கள் குலதெய்வத்தின் பெயரை சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டே இதை வந்து செய்யணும். கடவுளே, குலதெய்வமே, எங்களை குலத்தை காக்கக்கூடிய எங்கள் குலதெய்வமே, எங்களுக்கு எந்த விதமான தீய அந்த சக்திகளாலோ அல்லது தீய நபர்களாலோ எங்களுக்கும் எங்கள் வீட்டிற்கும் எந்த பாதிப்பும் ஏற்படக்கூடாது, எங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நீங்கள் எங்களை பாதுகாக்க வேண்டும், எங்களுக்கு அருள் புரிய வேண்டும், எங்கள் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்கள் குலதெய்வத்தை, உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அதையும் சொல்லி நீங்கள் வந்து வேண்டிக் கொண்டு இதை எல்லாவற்றையும் வைத்து உங்கள் குலதெய்வத்தின் பெயரை ஒரு 9 முறை உச்சரித்து நீங்கள் வந்து இந்த முடிச்சை வந்து கட்டிடுங்க. கட்டிட்டு இதையும் நிலைவாசலில் வந்து கட்டிருங்க. இதையும் நீங்கள் ஒரு ஒரு அமாவாசைக்கும் இதை பழசை எடுத்துட்டு அந்த கல்லுப்பை கரைச்சிட்டு அந்த பச்சை கற்பூரம் மட்டும் புதுசாக வச்சிடணும், ஏன்னா அது வந்து கரைஞ்சி போயிடும். வசம்பை நீங்கள் அப்படியே வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த துணியை மட்டும் அலசிட்டு இந்த 2 பரிகாரங்களையுமே ஒவ்வொரு அமாவாசைக்கும் நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைவதை நீங்கள் கண்கூட பார்க்கலாம். தங்கம் சேருவதையும் நீங்கள் கண்கூட பார்க்கலாம். குலதெய்வத்தின் சக்தி, உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு தெய்வ சக்தி இருந்து உங்களை வந்து வழிநடத்துவதை நீங்களே உணர முடியும். ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த ஒரு நேர்மறை ஆற்றல் உங்கள் வீட்டுக்குள் இருக்கும். கண்டிப்பாக யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து பாதுகாப்பது போல, அந்த யாரோ ஒருவரின் பாதுகாப்பில் இருப்பது போல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தோன்றும். அது கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா உங்கள் குலதெய்வம் வந்து உங்கள் நிலைவாசலில் அமர்ந்து உங்களுக்கு எந்த ஒரு தீய பலனும் ஏற்படாமல் உங்களை வந்து காக்கும். கண்டிப்பாக நிச்சயமாக இதை வந்து செய்யுங்க. இதை செய்வதற்கு முன்பாக நீங்களே வந்து பார்ப்பீங்க, நம்மளுக்கு என்னடா இப்படி நடந்துக்கிட்டே இருக்குது, ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, எதை தொட்டாலும் விளங்கவே மாட்டேங்குது, சின்னதாக ஏதாவது ஒரு பக்கத்தில் போனால் கூட ஏதாவது காலில் அடிபட்டுருது, அல்லது ஏதாவது ஒரு இரத்த காயம் வந்து நம்மளுக்கு அடிக்கடி நடக்குது, அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறவங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். சுப காரிய தடைகளை நடத்த முடியாமல் இருப்பவர்கள் இதை செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தின் அருளோடு அந்த காரியங்கள் அனைத்தும் அடுத்தடுத்த மாதங்களில் நல்லபடியாக உங்களுக்கு வந்து கைகூடும். இதை வந்து 1 மாதம் செஞ்சுட்டு எந்த பலனும் இல்லை அப்படின்னு விட்டுறாதீங்க. தொடர்ந்து நீங்கள் நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து கண்டிப்பாக தெரியும். உங்கள் வீட்டில் ஒரு அந்த அமானுஷ்யம் இருப்பவர்கள் கண்டிப்பாக இதை முயற்சி பண்ணி பாருங்கள். அந்த தீய சக்திகள் வெளியேறுவதை நீங்களே கண்கூடாக உணர முடியும். ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து இந்த பரிகாரம். அதே போல் அடகு நகையை மீட்பதற்கும் ஒரு அற்புதமான பரிகாரம். கண்டிப்பாக இந்த 2 பரிகாரங்களையும் இந்த அற்புதமான தை அமாவாசையில் செஞ்சு பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீவர்ஸ். தேங்க்யூ.